வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா, நெருப்புடா எரியிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம் என்ற பழமொழியை இவ்வளவு பாசிட்டிவாக யாரும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. எரிகிற ஏரியாவில் இருந்து ஒரு சினிமா கதையை கேட்ச் பண்ணியிருக்கிறார் இயக்குனர் அசோக் குமார். குரங்கு வாளில் நெருப்பை பற்ற வைத்த மாதிரியே படம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். படமும் ஸ்பீடு தான். என்ன ஒன்று, தடுக்கி விழுந்தா ஒரு ரவுடி மீதும், தப்பித்து விழுந்தா ஒரு பேண்டேஜ் மீதும் விழ வேண்டி இருக்கிறது. சரி, ஸ்டோரி போவோம். சின்ன வயசுல இருந்தே தீயணைப்பு வீரர் பணியில் அமர வேண்டும் என்று துடி துடியாய் துடிக்கும் 4 இளைஞர்கள் வேலை கிடைக்கும் வரை சும்மா இல்லாம தீயணைப்பு வண்டியில் தன்னார்வ தொண்டாற்றி வருகிறார்கள். ஒரு வழியாக ஃபயர்மேன் தேர்வு எழுத போகும் நேரத்தில் ஒரு செய்யாத கொலைப்பழியில் சிக்கிக்கொள்ள லோக்கல் ரவுடிகளுக்கும் இவங்களுக்கும் இழுப்பறியாகிறது. செத்து போனவன் ரவுடியின் வலது கையாச்சே, மாட்டினோண்டா ரவுடி கிட்ட என்று நண்பர்கள் பதறினாலும், அந்த ரவுடியை நாமளே முதல்ல தூக்கிட்டா என்று ஐடியாவை கொடுக்கும் ஹீரோ விக்ரம் பிரபு அதை செய்ய கிளம்புகிறார். ஆனா ட்விஸ்ட் வேற மாதிரியாக இருக்கிறது. விட்டுதரா சனி என்று மன நிம்மதியோடு திரும்பினால் அங்க ஒரு ட்விஸ்ட். வேலியில போன ஓனான இழுத்து வேஷ்டிக்குள்ள விட்டுகிறார்கள் மற்ற இரு நண்பர்கள். ஒரு வழியாய் ஒவ்வொன்றாய் தப்பித்து கிளைமேக்ஸுக்கு வந்தா அங்கு ஒரு ட்விஸ்ட். இப்படி படம் முழுக்க கமா முற்றுப்புலி பதிலாக ட்விஸ்ட் ட்விஸ்ட் என்று வெறியை பற்ற வைத்து கொண்டே இருக்கிறார் டைரக்டர். ஒரு சந்தர்ப்பத்துல விக்ரம் பிரபுக்கு போன் வந்தாலே நமக்கு உச்சா வருகிற அளவுக்கு போயிருது நிலைமை. ஒரு துளியூண்டு படத்துக்குள்ள இவ்வளோ ட்விஸ்ட் ஆவாது சாமி. ஆங்காங்கே சிஜி புண்ணியத்தால் நெருப்பு பிடிச்சாலும் ஓடுவது, குதிப்பது, புரள்வது, முகமெல்லாம் கறிப்பூசி கொண்டு தாவுவது என கடுமையாக உழைத்திருக்கிறார் விக்ரம் பிரபு. எரியும் குடிசைக்குள்ள இருந்தே குழந்தையை காப்பாற்றும் அந்த சீன் நிஜமாகவே புல்லரிப்பு மகாதேவா. தேவையில்லாம வீட்டுக்குள் எரியப்படும் நோட்டீஸுகள் போல இந்த படத்தில் காதல் வந்து வந்து போகிறது. அதையும் பொறுப்பாக செய்து முடிகிறார் விக்ரம் பிரபு. ஹீரோயின் நிக்கி கல்ராணியின் முகம் சலவைக்கல் பாலிஷ் மிஷினால் தேய்த்து வைத்தது போல அவ்வளவு ஃப்ரெஷ். சற்றே பூசிய சதைப்பிடிப்பு கவர்ச்சியா, கவர்ச்சி போல வந்த ஆபத்தா என்று ஆராய்வதற்குள் அவர் போன இடம் தெரியவில்லை. ஷான் ரோல்டன் போட்ட டியூட்டுகளுக்கு பயன்பட்டார் என்ற அளவோடு முடிந்து விடுகிறது கல்ராணியின் கதை. அச்சச்சோ. படம் நெடுக வருகிறார் மொட்டை ராஜேந்திரன். குழந்தைகள் மத்தியில் இவருக்கு இருக்கும் அந்தஸ்துக்கு கொடூர வில்லனாக காட்ட முடியாதாச்சே, யோசித்து பயன்படுத்தியிருக்கிறார் டைரக்டர். விக்ரம் பிரபுவுடன் வரும் நண்பர்கள் அளவாக நடித்து சுலையாக கைத்தட்டில் வாங்குகிறார்கள். கிளைமேக்ஸில் வரும் அந்த திருநங்கை யாருன்னே இப்பவே சொன்னா பெப்பு போயிடும், அதனால கப்சி. இருந்தாலும் அவ்வளவு ஆக்ரோஷமும் மூச்சடைப்பும் ஆகாதுமா? ஆர்ட் டைரக்டர் எம் பிரபாகரின் கைவண்ணத்தில் உருவான பிரம்மாண்டமான அந்த மணிகுண்டு ஸ்டைல், மாதா கோவில் அழகு, அதுவும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அது அமைக்கப்பட்ட விதம் அருமை. படத்தில் அதற்கு வேலை இல்லை என்பதுதான் சற்றே ஏமாற்றம். ஆர் டி ராஜசேகரன் ஒளிப்பதிவு வழக்கம் போல பிரமாதம். ஷான் ரோல்டனின் இசை நெருப்பிலும் வேகாமல் இருப்பதுதான் நெருடல். ஒரு பாடலை அவரே பாடியிருக்கிறார், தவிர்த்திருக்கலாம். நெருப்புடா, டூஸ்டுடா.